மீன் குழம்பு சொல்றேன் பாத்துக்கோங்க எப்படி செய்யணும்னு புளி கரைச்சல் எடுத்துக்கேன் அப்புறம் அதுக்கு மிளகாய் தூள் போடணும் நான் எல்லாத்தையும் அப்படியே அட்ட டைம் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு மீன் மிளகாய் புளி கரைச்சல் எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் புளியை மட்டும் கரைச்சி வச்சிருக்கேன் இதில் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதுலேயே தக்காளி பழத்தையும் போட்டுருவேன் போட்டுட்டு கரைச்சிடுவேன் மஞ்சள் பொடி உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா கரைச்சிருந்தேன் அந்த தக்காளி கரையிற அளவுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த முளைக்கட்டின வெந்தயம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வடகம் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாக விடுங்க அப்புறம் வடகம் போட்டு தாளிக்கணும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மீன் குழம்பு இது எல்லாத்துக்கும் வடகம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கொரியட்டும் நம்ம பாரம்பரிய சமையலில் செய்கிறது எல்லாத்துக்குமே மண் சட்டி ரொம்ப ஆரோக்கியமானது அதில் மீன் குழம்பு வந்து மண் குழம்பு மண் சட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இது வெந்தயம் முளைக்கட்டின வெந்தயம் போடுறேன் அப்புறம் வெங்காயம் கூடையே போடுறேன் ஒரு வெங்காயம் தான் நான் பூண்டு சொல்ல மறந்துட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன் அது போட்டுருவேன் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைச்சல் இதுலேயே மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் தக்காளி ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் கரைச்சி ஒன்றா வச்சுருக்கேன் இது நல்லா சிவந்தப்புறம் இது ஊற்றணும் அவ்வளோதான் மீன் குழம்பு பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சொல்லலை உங்களுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக தான் அது போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை ஊற்றி நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் கொதித்து எப்போ மீன் போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இது தெரியாதவங்களுக்கு தான் மூக்கம்மாஸ்க்கு பாருங்கள் மீன் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த கரண்டியில் மீன் குழம்பு இப்படி எடுத்தோம்னா இந்த கரண்டியில் குழம்பு ஒட்டணும் ஒட்டினா தான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம மீன் போடுறதுக்குன்னு அர்த்தம் மீனை போட்டுடலாம் போட்டு ஒரே ஒரு கொதி பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு மூடிடுங்க ஒரு 5 மினிட்ஸ் மீன் குழம்பு ரெடி அவ்வளோதான் பாருங்க நல்லா வெந்து எல்லாம் வந்துடுச்சு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு சாப்பிட வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ